ஸோ வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் 1 மார்க் வந்து பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா. இதில் வந்து 11th கொஸ்டின் 2x³ + x⁴. ஏற்கனவே சொல்லியிருக்க இந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வந்தது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்ம்ல எழுதுவோம், லாகரித்மிக் ஃபார்மில் வந்து எழுதுவோம். ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் 4 + இங்கே x⁴ இருக்கும், இந்த ப்ளஸ் சி வந்து இந்த ஆப்ஷன்லேயே இதெல்லாம் இருக்குது. ஆப்ஷனில் ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ஒன்று வந்து 1/2 இருக்கும், இன்னொன்று வந்து 1/4 இருக்கும். மற்ற ரெண்டு பார்த்தாவே நம்ம அதுக்கு ஒமிட் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். இந்த டூவில் எது எடுக்கிறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். 1/4 வராது, நமக்கு 1/2 வரும். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா எப்போவுமே நம்ம நியூமரேட்டர் தான் பார்க்கணும். இந்த டினாமினேட்டருடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்க முடியா, அப்போ இந்த 2 வர்றதுனால யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் 2. ஸோ ஆப்ஷனில் ரெண்டு சாய்ஸ் தான், ஒன்று 1/4, அனதர் ஒன் 1/2. ஸோ இங்கே 2 வர்றதுனால யூ கன்சிடர் திஸ் ஆப்ஷன். நவ் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி ரூட் ஆஃப் வந்தால் திஸ் இஸ் பியூர்லி ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாலே ரெண்டு விதம் ஒன்று இருக்குது, ஒன்று வந்து x² - 36. 36 a² போட்டோம்னா இது லாங்காக ஒரு ஃபார்முலா வந்து வரும். இதுவே 1/something அப்படின்னுதுன்னா அந்த ஃபார்முலா வந்து ஷார்ட்டாக இருக்கும். நான் இது மெனி டைம்ஸ் ஐ ரெஃபர் திஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எடுக்கிறப்ப நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த 1/something வந்தால் இந்த ஃபார்முலா இஸ் லாங், சாரி ஷார்ட்டாக இருக்கும். இதுவே வந்து ஜஸ்ட் 1/ இல்லாமல் இப்படி ரூட் ஆஃப் அப்படின்னு வந்துன்னா இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இது வந்து நமக்கு ஷார்ட்டாக இருக்கும். அப்போ இதனுடைய ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் x + இதை எடுத்து அப்படி எழுதிக்கணும், x²-36 + c. ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் ரெண்டை நீயாகவே ஒமிட் பண்ணிடலாம், பார்த்தாவே புரியும். இதில் வந்து வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே மைனஸ் இருக்கும், பட் நமக்கு ஃபார்முலா அப்படி இங்கே மைனஸ் வராது. இன்னொரு ஆப்ஷனில் ப்ளஸ் இருக்கும், அதை தான் நீ கன்சிடர் பண்ணுவேன். ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். நவ் கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான், டினாமினேட்டினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்குது, உடனே லாக் ஃபார்ம் நம்ம எழுதக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, இப்படி ரூட் இருக்குது. ஸோ ரூட் இருக்கிறப்போ நமக்கு அந்த லாக் ஃபார்ம் வராது. ஸோ இதனுடைய ஆன்சர் இது அப்படியே இந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதிக்கணும், டினாமினேட் எடுக்கிறத அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் வந்து ஒரு 2 வந்து இருக்கும். ஸோ அந்த 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 2 இல்லாமல் இருக்கும், அனதர் ஒன் வந்து 2 இருக்கிறது வரும். இங்கே இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2 இருக்கிறது நீ சூஸ் பண்ணணும். தென் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ப்ளஸ் சி. 13th க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒன்று வந்து லாக் ஃபார்மில் இருக்கும், அனதர் ஒன் வந்து சம் 3/2 இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது நமக்கு பொருந்தாது. ஸோ இதை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ரெண்டு மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும், ஒன்று வந்து வித்தவுட் 2, அனதர் ஒன் இஸ் வித் 2. நம்ம இங்கே 2 இருக்கிறதுனால இந்த 2 வர ஆப்ஷனு தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து இது பார்த்தாவே உனக்கு பிரைட்டாகவே புரியும், இதுக்குரிய ஆன்சர் வந்து 2. பிகாஸ் இது லிமிட் அப்ளை பண்ணுறேன்னு வையேன், 2 ( 1 = 2 அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். அடுத்தது இதுக்குரிய ஆன்சர் வந்து 2. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா 4 / 2, 1/x ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸில் லாக் ஃபார்ம் எடுத்தால் log 4 - log 2, தென் மைனஸ் வரப்போ டிவைட் பண்ணுவோம் log m/n, அப்போ 4/2 அப்படிங்கிறப்ப 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். இல்லை நான் ஷார்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், 4 / 2 சொல்லி எழுதிக்கும். அடுத்தது இதுக்கு உரிய ஆன்சர் வந்து 1/2. உங்களுக்கு புக்கில் பார்த்தோன்னா இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று வந்து கேர் கொஸ்டின் நம்பர் 16 இல்லையா, 16 வந்து 0, 1, 2, 1/2. இங்கே வந்து 4 இது கொடுத்துருக்கோம், 0, 1, 2, 1/2. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1 / e²x மாற்றுமா, இந்த மைனஸை ப்ளஸ் ஆகணும்னா இன் திஸ் வே வி ரைட். அப்போ நம்ம 1/2, ஏன்னா e² சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அந்த லாங் ப்ராசஸ் வேண்டாம். ஸோ இதோட ஆன்சர் இந்த 4 ஆப்ஷனில் இந்த டினாமினேட்டர் கொண்டு வரதுனால இதை வந்து நம்ம யூ கேன் ரைட் திஸ் அஸ் 1/2. நவ கமிங் டு 17th க்வெஸ்சன். இது வந்து
ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய ஆன்சர் வந்து 0, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சு, ஆன்சர் வந்து 0 அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்க. தென் 18th க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், தொடர்ச்சியான சார்பு அப்படின்னு வர்றப்போ இந்த ப்ளஸ்ஸையும் இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப்எக்ஸ் டி எக்ஸ். தென் 2 மோர் க்வெஸ்சன் வி சி. ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 19th க்வெஸ்சன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இன்டெக்ரல் மைனஸ் ஏ டு அப்படி இருந்ததுன்னா நம்ம என்னென்னு மாற்றணும், இது இன்டெக்ரல் 0 டு ஏ அப்படின்னு சொல்லி மாற்றுவோம் இல்லையா. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 2. ஸோ இந்த ஃபார்முலா படி ஞாபகத்தை வச்சுக்க, சிம்பிளாக இந்த ஆன்சர் ஃபார் திஸ் 2. நவ் இதுக்குள்ள ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, இங்கே 1 வருதா, 1 வருது. இந்த டினாமினேட்டர் எல்லாத்துலேயுமே 12 இருக்குது. இங்கே க்வெஸ்சன் படி நமக்கு இங்கே 1 இருக்குது, இந்த 1 அப்படி எழுதிக்கிறேன். இந்த மைனஸ் 7 இது இது எல்லாமே இந்த க்வெஸ்சனில் எங்கேயுமே இல்லை, இங்கே இருக்கிற 1 மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ.